ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மதுரையிலேருந்து ஊட்டிக்கு பைக்லேயே ட்ராவல் பண்ணி போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் நைட் டைம் அவங்க ப்ரிப்பேர் ஆகி பைக்கில் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போகிறப்ப அந்த கிளைமேட் நல்லாயிருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி போகிற சமயத்தில் அந்த வீடியோவில் பதிவான ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை இப்போ பாருங்கள். நம்ம ஏரியா இல்லை, நம்ம மச்சா கார்னால் வருதுடா, ஃபுல்லாக கவர் பண்ணேன். ஆ ஓகே ஓகே. பைக்கில் போயிட்டு இருக்க சமயத்தில் ரோடுக்கு லெஃப்ட் சைடில் ஏதோ வெள்ளையான ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கதை பார்த்து பதறி போகிறாங்க. இந்த ஒரு அமானுஷ்யமான உருவத்தை கடந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்னொரு பேர் எதிர்த்து காத்துட்டு இருக்குது. அதை இப்போ பாருங்க. பக்கத்துல திருப்பி எதுவும் வரலடா, வரல இல்ல மெதுவாவே போ, பயமா இருக்குடா, கையெல்லாம் உதறுதுடா. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே வெள்ளையான ஒரு உருவம் மறுபடியும் இவங்க முன்னாடி தோண்டி இருக்கு. ஆனால் இந்த தடவை ரோட்டுக்கு நடுப்பகுதியில் நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்து பதறி போனவங்க பைக்கை அங்கேயே விட்டுட்டு ஓடி போகிறாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நிஜமாகவே ஒரு பேயா இல்லை இது ஒரு ஃபேக்கான வீடியோவா? கமெண்டில் சொல்லுங்கள். ரெண்டு டீனேஜ் பசங்க ஊருக்கு ஒதுக்கு போகிறமா இருக்கிற கைவிடப்பட்ட ஸ்கூலை வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு போகிற சமயத்தில் நடந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை இப்ப பாருங்க. அப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க சமயத்தில் அவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஏதோ ஒரு நிழல் போன்ற உருவம் அவங்கள நோக்கி நடந்து வருது. அப்போதைக்கு அது அவங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோவை அவங்க வீட்டில் போய் போட்டு பார்க்குறப்ப தான் இந்த நிழல் உருவம் தெரிய வந்து பயங்கரமாக பயந்து போகிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட சிசிடிவி கேமராவில் பதிவான பயங்கரமான அமானுஷ்ய நிகழ்வை இப்போ பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தரை ஒரு கருப்பான அமானுஷ்ய உருவம் வந்து அவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்தது மட்டும் இல்லாமல் அவர் காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருந்தது. இதனால் ரொம்ப பயந்து போன அவர் அதுட்டிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்த வழியே திரும்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த கருப்பான உருவமும் மறைஞ்சு போகிறதை இப்போ பாருங்கள். ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் நைட்டு 11:30 வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு பக்கத்தில் நடந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வை இப்போ பாருங்கள்.
அப்படி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவருக்கு பக்கத்துல இருந்த சேர் வந்து தன்னால நகர்ந்து இருக்குது. அது ஏதோ எதர்ச்சியா நடந்திருக்கும்னு அவர் நினைச்சு மறுபடியும் ஒர்க் பண்ண போறாரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த சேர் மீண்டும் ரொம்ப வேகமா நகர்ந்து போனதுனால அதை பார்த்து பதறி அடிச்சு வெளியில ஓடி போறாரு. அதுக்கப்புறமா அந்த சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறப்ப தான் தெரிய வருது, அதுல ஏதோ ஒரு கருப்பான அமானுஷிய உருவம் தான் இந்த சேரை பிடிச்சு இழுத்த மாதிரி தெரிய வருது. இந்த ஒரு சிசிடிவி பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல பதிவான சிசிடிவி பதிவுல ஒருத்தர் லிப்ட்ல இருந்து இறங்கி அவரோட ரூமுக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. அந்த ஒரு சமயத்துல எங்கிருந்தோ வந்த இந்த ஒரு கருப்பான அமானுஷ்யமான உருவம் வந்து அவரை அடிச்சு கீழே தள்ளி அவர் காலை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இதனால பதறி போன அவர் வந்து அதுட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்த வழியே அவர் வேற திசையை பார்த்து போயிடுறாரு. இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது நிஜமாவே ஒரு கருப்பான அமானுஷ்ய உருவம் தானா இல்ல எடிட்டிங்கால வர வைக்கப்பட்டதா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் பதிவான ஒரு பேஷண்ட்டுக்கு நடந்த பயங்கர அமானுஷ்ய நிகழ்வு தான் இது. இந்த பெட்ல படுத்திருக்கிற இந்த பேஷண்டோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு கருப்பான ஒரு உருவம் வெளியே வந்து அப்படியே மேலே பறந்து போகுது. இதை பார்க்குறப்ப ரொம்பவே பயங்கரமான ஒன்றா தான் இருக்குது. இது ஒருவேளை அந்த உடம்புல இருந்து வெளியே வந்த ஆத்மாவா இல்ல எடிட்டிங்கால வர வைக்கப்பட்டதா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஒரு பொண்ணு அவங்க ரூம்ல ராத்திரி தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பாக்குறப்ப அவங்க ரூம்ல இருக்க எல்லா பொருளுமே கீழே விழுந்து கிடக்குது. அவங்க எப்பவுமே ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்குறதுனால நைட்டு என்ன நடக்குன்றத அவங்களால பார்க்க முடியல. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா நைட்டு அவங்க ரூம்ல ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு அங்க என்ன நடக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. அப்படி அவங்க அன்னைக்கு காலையில எந்திரிச்சு அந்த வீடியோவை பாக்குறப்ப தான் ஒரு பேரதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருக்குது. இவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருட்களுமே தன்னாலேயே எல்லாமே தூக்கி எறியப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்க மேல இருக்கிற போர்வையை எல்லாமே இழுத்து போடுது. இது எல்லாமே பேய்களால நடத்தப்படுற பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸா இல்ல இதுவும் ஒரு ஃபேக்கான வீடியோவா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் அந்த இடம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறதுனால அதை வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிற சமயத்தில் நடந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை இப்போ பாருங்க. இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து தூரத்தில் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததா சொல்கிறாங்க. அதனால கூட இருக்கிறவங்க எல்லாரும் பதறி போகிறாங்க. எங்கே எங்கன்னு தேடிட்டு இருக்கிறப்ப அங்கே எந்த உருவமே இல்லை. மறுபடி கார் எடுத்துட்டு போறப்ப அந்த உருவம் தூரத்துல நின்னுட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே நீ வேகமா காரை ஓட்டிட்டு போனு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் சொல்றான். அதனால இந்த வண்டி ஓட்டுற ஃப்ரெண்டும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு வேகமா வண்டி ஓட்டி போறாங்க. அப்படி போறப்ப அவங்களுக்கு பக்கத்துல போய் பாக்குறப்ப தான் அது ஏதோ ஒரு பெண் உருவம் மாதிரி தெரிய வருது. அதை பார்த்து பதறி போனவங்க அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமா கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது ஒரு நிஜமாவே பேய் தானா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுத்துருக்கும் நம்புகிறேன். மேலும் பல அமானுஷ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் மிஸ்ட்ரியன்ஸ்.